மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படித்து முடிக்க தபால் வழியில் பைபிள் பாடங்கள் இருக்கிறது. அடிப்படை நிலை மேல்நிலையில் பாடங்கள் இருக்கிறது. நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வாழ்க்கையினுடைய நோக்கம், ஒரு நோக்கத்தோடு வாழ்வதனுடைய அவசியம், ஏன் அப்படி வாழணும், எப்படி வேணாலும் வாழலான்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி தான் வாழணுன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, ஏன் இப்படி தான் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வைத்து ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி பைபிள் என்ன போதிக்கிறது, இதை பற்றி ஒரு ஆழமான செய்தி கேட்க நம் மனதையும் நம் எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணையாசிரியரும், மதுரை அரசடி கிறிஸ்தவ சபையின் போதகருமான சகோதரர் கிங் ஸ்ரீராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் குழப்பத்திலையும் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு கைடன்ஸ், ஒரு வழி நடத்துகிற உதவி எங்களுக்கு கிடைக்காதா, எங்களுடைய குழப்பத்தை தீர எங்களுக்கு யாராவது ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்லி எங்களை இதுலேருந்து விடுவிக்க மாட்டாங்களா, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்கும், நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற ஒரு யோசனையில் மனிதன் இருக்கக்கூடியதை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் தேவனை நம்புகிற மக்கள், சபைக்கு போகிற மக்கள் கூட, வேதாகமத்தை வாசிக்கக்கூடியவங்க, ஜெபிக்கிறவங்க கூட இந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க போறதும் கூட நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நம்முடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வினுடைய நோக்கம், ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லாமல், ஒரு நோக்கத்தை அறியாமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை கிடையாது. உலகத்தில் நமக்கு லட்சியங்கள், நோக்கங்கள், பர்பஸ் வெவ்வேறாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதை பற்றி நாம செய்தியில் இன்னைக்கு கேட்க முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் எதை சார்ந்து இருக்க வேண்டும், அவர்களுடைய இலக்கு எதை சார்ந்து இருக்க வேண்டும், அவருடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக கொண்டும், பவுல உதாரணமாக கொண்டும், இன்னும் வேதாகமத்திலிருந்து சில ஆலோசனைகள் இன்னைக்கு செய்தியில் நாம கேட்க நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தும். முதலாவது, இந்த குழப்பமான நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உலகத்தில் வாழ்கிற நாம ஃபர்ஸ்ட் நாம என்ன முடிவெடுத்துக்கணும்னா, எனக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும்ன்றத உலக காரியங்களில் முதல்ல முடிவெடுத்துக்கோங்க. நான் இதாக தான் ஆகணும், நாளைக்கு நான் இதை தான் செய்யணும், என்னுடைய இந்த மாதத்தின் இலக்கு இதுதான், இந்த வாரத்தின் இலக்கு இதுதான், இன்றைக்கு நான் இந்த வேலையை செய்து முடிக்கணும், இந்த வருடத்தில் இந்த வேலையை நான் செய்து முடிக்கணும், இப்படி என்னுடைய குடும்பம் இருக்கணும், இப்படி நான் பர்சனாலிட்டியை இப்படி டெவலப் பண்ணணும், நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த மாதிரியான காரியங்களை சாதிக்கணும் அப்படின்ற வித்தியாசமான ஒரு பர்பஸோடு நாம் வாழணும் அப்படின்னு தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அதை செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்கள் வசப்படும், நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய செய்தியில நாம் பார்க்க போகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆவிக்குரிய நோக்கம், அவங்க ஆத்மாவை பற்றிய ஒரு பாரம் அல்லது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தின் துணை கொண்டு, வசனங்களின் துணை கொண்டு நாம ஆராய்ச்சி செய்வோம். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 19:10 இப்படியாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது ஒரு தெளிவான பர்பஸோடு, நோக்கத்தோடு வந்தார். இழந்து போனதை தேடணும், அவர்களை நான் ரட்சிக்கணும், என் பிதாவின் சித்தம் இது, நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் இதுதான். யாரெல்லாம் பாவத்தினால பிடிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து அவங்க என் பிதாவாய் ஆகிய தேவனை விட்டு வலைவெளியே சென்றாங்களோ அவங்கள நான் தேடணும், தேடி அவர்களை திருப்ப நான் என்னுடைய பிதாவினிடத்துல கொண்டு வரணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் இந்த தெளிவா வசனத்துல பார்க்கிறோம் நான். சோ ஹி நோஸ் ஹிஸ் பர்பஸ் இன் லைஃப், அவருடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். அதை மட்டுமே 24 மணி நேரமும் அவர் குறிக்கோளாக
நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார். யோவான் 1:43 நாம பார்க்கலாம். மறுநாளில் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அருமையான ஒரு பாடத்தை இயேசு கிறிஸ்து இந்த நோக்கத்தை பற்றி, வாழ்வின் நோக்கத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார். இது நீங்க உலக பிரகாரமான நோக்கத்துக்கு எடுத்துக்கோங்க, ஆவிக்குரிய நோக்கத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கவனிங்களேன். லூக்கால பார்த்தோம், 19:10 இயேசுடைய இந்த மேஜர் பர்பஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய மிகப்பெரிய ஆசை அல்லது வாழ்நாள் ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே இழந்து போனவர்களை தேடணும், ரட்சிக்கணும்ன்றது தான். இப்ப இந்த வசனத்திலையும் பாருங்க, 1:43 யோவான்ல நாம பார்த்தோம், மறுநாளில இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பியை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த வசனத்துல 43 தெளிவாக நாம பார்க்கோம். இயேசு கிறிஸ்து நாளைக்கான பிளானை பத்தி இங்க பேசுகிறார். இன்னைக்கு சொல்லும் பொழுது அவரு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்றது யோசிச்சிருக்காராம். கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா. யார கூட்டிட்டு போகணும், எங்க போகணும், நாளைக்கு என்ன செய்யணும், அந்த மெயின் ஸ்ட்ரீம் பர்பஸ் இருக்கு பாத்தீங்களா, மேஜர் பர்பஸ், அதை சார்ந்துதான் எல்லாமே இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அருமையான முன் உதாரணம் உள்ள வாழ்க்கை தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார், பின்பற்றும்படியாக விரும்புகிறார். எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்றது நோக்கம், அதை சார்ந்துதான் ஒவ்வொரு நாளுமே அவருடைய ஆக்டிவிட்டி சமைஞ்சிருந்தது பாருங்க. அதற்காக கலிலேயாவுக்கு போகணும், அதற்காக யாரை கூட்டிட்டு போகணும், நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கே நான் பிளான் பண்ணுவேன் அதற்காக. சோ வாழ்க்கையின் முழு நோக்கமாக இருந்தது அவருக்கு இங்கே ரட்சிக்கணும் எல்லாரையும். அதற்காக ஒவ்வொரு நாளும் அந்த நோக்கத்தை சார்ந்துதான் ஒரு குறுகிய நோக்கத்தையும் அவர் என்ன செஞ்சாரு, அதை சின்ன நோக்கத்தையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம பசங்கட்டையும் பிள்ளைகள்ட்டையும் கேளுங்க, அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, யோசிக்க மாட்டான். எப்படி காலம் கடத்திக்கிட்டு போதோ நான் அப்படி போவேன்றான். பாஸ் ஆனா பாஸ் ஆவேன், ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆவேன், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும். ஒரு நோக்கம் இல்ல, ஒரு லட்சியம் இல்ல, ஒரு ஆசை இல்ல. ஆனா ஆசை எதுல இருக்குன்னா, தேவையற்றதன் மீது இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தோற்று போகக்கூடிய, எல்லாரும் ஏளனமாய் பார்க்கக்கூடிய, யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், வாழ்வில் நோக்கத்தோடு வாழுங்கள். அவருடைய வாழ்நாள் நோக்கம், இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ரட்சிக்கணும், ஒவ்வொரு நாளும் நோக்கமும் அதை சார்ந்துதான் இருந்துச்சு. பாருங்க, வித்தியாச வித்தியாசமா, இன்னைக்கு ஒருத்தனுக்கு பச்சை கலர் பிடிக்குது, நாளைக்கு சிவப்பு கலர் பிடிக்குது. என்ன நோக்கத்தோடு இன்னைக்கு பிள்ளைங்க வாழ்றாங்க, என்ன அவங்க செய்ய போறாங்க, எப்படி அவங்க முன்னேற போறாங்கன்னே தெரியல. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார், குறிக்கோளை நீ செட் பண்ணு, கோலை செட் பண்ணு, அதை நோக்கி யூ புஷ் டுவர்ட்ஸ் தட், அதை நோக்கி நீ முன்னேறி செல்லு, அதற்காக திட்டமிடு, நாளைக்காக இன்றைக்கே திட்டமிடு, என்ன செய்யணும்னு திட்டமிடு, எது உனக்கு கையில கிடைக்கணும்னு திட்டமிடு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்முடைய ஆத்மாவுக்காகவும் விரும்புகிறார். கிறிஸ்தவர்களா இருப்பவர்களும் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, the life of Jesus was formed by his goals. அவருடைய லட்சியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் அவருடைய வாழ்க்கையவே அவர் உருவாக்கி கொண்டார். அதுதான் ஒரு தரமான வாழ்க்கையா இருக்கும். லட்சியங்களினாலே, குறிக்கோள்களினாலே, கோல்ஸ்னால நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும். வாழ்க்கையை கடத்திட்டு போகக்கூடாது. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக, நாம் எதை விரும்புகிறோமோ, எதை அடைய நினைக்கிறோமோ, அதை நோக்கி நாம் பிளான் பண்ணி வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆத்ம ஆதாய பாரம் மீட்பு என்னும் நோக்கத்தை அவர் எப்படி தன் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றினார் என்று அந்த விஷயத்திலிருந்து நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, நாம வேதாமத்துல பார்க்கிற உதாரணம் பவுலடியாரை பற்றி நாம பார்க்கிறோம். 1 Corinthians 9:24 26-27 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அருமையானவர்கள், இந்த பவுலை பற்றி நாம் இங்க பார்க்கும் பொழுது, வேத புஸ்தல கண்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த நபர், அந்த கோலை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா எதற்காக அவர் அழைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்றும்படியாக சோர்ந்து போகாமல் எல்லா தடைகளையும் மீறி தொடர்ந்து அவர் முன்னேறி சென்ற ஒரு நபர். அவருடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகிறார் பாருங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்கன்றார். ஜஸ்ட் டோன்ட் ரன், ரன் டு கெட் அப்படின்றார்.
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கன்றார். வாழ்க்கையிலே வெற்றி பெறத்தக்கதாக, வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழணும்னு முடிவெடுத்தோமோ அதை நிறைவேற்றும்படியாக நாம் ஓட வேண்டும் என்று இங்கே நாம் பவுல் மூலமாக பார்க்கிறோம். ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனாலும் நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, அடையும்படியாக அல்லது வெற்றி பெறும்படியாக ஓடுங்கன்றாரு. இன்னொன்னு பாருங்க, 26ல சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஐயோ, ஓட ஆரம்பிச்சிட்டேன், இப்ப எந்த பக்கம் ஓடணும், எந்த ஊருக்கு போகணும், எந்த ரோட்ல ஓடணும், ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது பிளான் பண்றதுக்கு, அதை நம்ம நல்லா திட்டமிடுவதற்கு. அப்பெல்லாம் தூங்கிடுறது, அப்பெல்லாம் சோம்பேறித்தனமா இருந்தது, அப்பெல்லாம் எதை பற்றி யோசிக்காம உலகத்தின் பக்கமாக ஈர்க்கப்பட்டு வீணாக சிந்தனைகளை சிதற விடுவது. ஆனால் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறது. அநேக இன்றைக்கு இளைய சமுதாயத்தையும் பார்க்கிறோம், அல்லது வயதுல மூத்தவங்களை கூட பார்க்கிறோம், என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், திக்கும் திசையும் தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டு இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. ஓடுறேன், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காடி போகட்டும், வெற்றி பெறுவான் அவன், அவனால் ஜெயிக்க முடியுமா, வர்றது வரட்டுங்க அப்படின்ட்டு பரிசலத்தை போறாங்க. பரிசலத்தை போற முக்காவாசி பேர் நீங்க கேளுங்க, எழுதுவோம், வர்றது வரட்டும், பாஸ் ஆனா ஆகும், ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆகும், எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி இவர்களால் சாதிக்க முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்துவும் பவுலடியார் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், இலக்கை நோக்கி ஓடுங்கள், ஒரு பர்பஸோட ஓடுங்கள். லெட் யுவர் லைஃப் பி எ பர்பஸ் டிரிவன் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு ஆனால் அவங்களை வெளிக்காட்டிக்கொள்ளும் பொழுது பெருசா வெளிக்காட்டிக்குவாங்க, நான் தான் தெரியுமா ஃபர்ஸ்ட், அல்லது நான் தான் தெரியுமா செகண்டு, அப்படியா, எத்தனை பேர் ஓடினாங்க, ரெண்டு பேர் ஓடினாங்க, ரெண்டு பேர்ல செகண்ட் வந்துட்டாங்க, அது பெருசு. அதாவது இலக்கு கிடையாது, ஜெயிக்கணும்ன்ற ஆசை கிடையாது, முயற்சி கிடையாது, ஆனால் வெளிப்படுத்த போறது மட்டும் நான் சிறந்தவன் என்று மக்கள் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு மட்டும் வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான முயற்சியோ செயல்பாடோ இன்று இல்லாததை நாம பார்க்கிறோம். கொலோசியருடைய புத்தகம் 3:2 பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். பாத்தீங்களா, பவுலுடைய நோக்கம், அவர் எப்பொழுதுமே பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடக்கூடியவராக இருந்தார். அப்ப அனுதின வாழ்க்கையில அவருடைய பார்வை, அவருடைய இலக்கு எதை சார்ந்ததாக இருந்திருக்குன்னா பூமிக்குரிய காரியங்கள் இல்லை. அதனாலதான் அவரால் எத்தனையோ நாடுகளுக்கு ஊர்களுக்கு சென்று சுவிசேஷ வசனத்தை தொடர்ந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்க முடிந்தது. ஏன்னா அங்க செட் பண்ணிட்டார், அவருடைய ஐய அங்க பிக்ஸ் பண்ணிட்டார், கண்ணை அங்க வச்சுட்டார், எங்க நான் போகணும், எதை என்னுடைய நோக்கமா வைத்திருக்கணும்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டார். அதுல இருந்து மாறவே இல்ல. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின செய்தியினுடைய இறுதி பகுதியில நாம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 43:7 நம்முடைய நோக்கம் வாழ்க்கையில எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னவாக இருக்கணும்னு சொல்றான்னு பாருங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பாத்தீங்களா, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இங்கே படைக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே, இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற எந்த மனுஷனும் அவனுக்கான நோக்கம் என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துவதுதான். இந்த நோக்கத்தை மறந்து விடவே வேண்டாம். வாழ்க்கையில சாதிப்பதற்கு, உலகத்துல சாதிப்பதற்கு எதுவாவான நோக்கம் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய நோக்கம், தேவன் நம்மை மெயினா படைத்ததுடைய நோக்கம், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதை நாம மறந்து விட வேண்டாம். இத இயேசு கிறிஸ்து ஒரு நொடி கூட என்ன செய்யல, அந்த பார்வையிலிருந்து விலகவே இல்லை. தேவனை மகிமைப்படுத்தணும், தேவன் சொன்னதை செய்து முடிக்கணும், தேவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தார்ன்றதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:1-2 நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவாக வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி நாம ஓடணும், இதுதான் நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். பாரமான யாவற்றையும் விட்டுவிட்டு விசுவாச வாழ்க்கையை ஓட வேண்டும் என்று சொல்லி இங்க தெளிவாக வசனம் சொல்லுகிறது. இறுதியாக சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி நாம தேவனை மகிமைப்படுத்த முடியும்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் பர்பஸ், நோக்கமே தேவனை மகிமைப்படுத்துவதுதான். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏசாயா 43:7 பார்த்தோம் இல்லையா. எப்படி மகிமைப்படுத்த முடியும்னா, ஒரு நல்ல உதாரணமாக, முன் உதாரணமாக இருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். மத்தேயு 5:14 இதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். 1 Peter 2:21 இதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவை பற்றி நல்ல வார்த்தைகளை, சுவிசேஷ வார்த்தைகளை, நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 5:42 இதை பற்றி நாம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாளின் செய்தி நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உணர வைத்திருக்கிறது இதுதான், நாம் ஒரு பர்பஸ் டிரிவன் லைஃப், ஒரு நோக்கத்தோடு கூடிய ஒரு வாழ்வை வாழ வேண்டும். அது உலகத்திலும் நாம் அந்த நோக்கத்தை, இலக்கை,
லட்சியத்தை செட் பண்ணணும். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம என்ன மாதிரியான நோக்கத்தை உடையவர்களாக இருக்கணும்னு வேதவசனத்திலிருந்து நாம பார்த்தோம். பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனை பற்றி மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு வாழ்க்கை, முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம நம்முடைய இலக்காக கொண்டு வாழ வேண்டும். தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். தேவன் தாமே இந்த முயற்சியிலே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை தாறுமாறானதாக, ஒரு நோக்கம் இல்லாததாக, ஒரு இலக்கை நாங்க நிர்ணயிக்காதவர்களாய் வாழக்கூடாது என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். எங்களுடைய உலக பிரகாரமான வேலையானாலும் சரி, குடும்பத்து காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு குறிக்கோளோடு நோக்கத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அது எல்லாவற்றிலும் உண்மை மையமாக முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதையும் தாண்டி எங்கள் ஆத்மாவுக்கான அந்த வாழ்க்கையிலே நீர் விரும்புகிறபடியாக இயேசுவை போல, பவுலடியாரை போல, இன்னும் பரிசுத்தவான்களைப் போல நோக்கத்தோடு நாங்கள் வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்ற வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த முயற்சியிலே ஈடுபட இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரும் கூட இருக்கும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. நிச்சயமாகவே கர்த்தருக்குள் மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம ஒரு இலக்கோடு, ஒரு குறிக்கோளோடு, ஒரு நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்பதை பற்றி இந்த நாள் நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். ஏசாயா 43:7 கடவுள் ஏன் மனிதனை படைத்தார் அல்லது உருவாக்கினார்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 43:7 கடவுள் ஏன் மனிதனை படைத்தார்? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன்தாமே அவர் நம்மை படைத்ததின் நோக்கத்தின்படி நாம் வாழ எல்லாவித ஞானத்தையும் வெள்ளத்தையும் கிருபையும் நமக்கு தந்தருவாராக. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.